ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் அன்பித்தோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். இவனுக்கு இன்னைக்கு 5th பர்த்டே, நாளைக்கு வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். நாங்கள் எப்படி இவனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். July 11th தான் அன்பித்தோட பர்த்டே. இதுதான் ஃபர்ஸ்ட் பர்த்டே பிக்சர். இது வந்து செகண்ட் பர்த்டே பிக்சர், 2021 செலிப்ரேட் பண்ணோம். இது வந்து 3rd பர்த்டே வந்து இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணோம். இது வந்து 4th பர்த்டே. இந்த பிக்சர் வந்து 5th பர்த்டே 2024. பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஜேசி பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ ட்ரெஸ் எடுத்துட்டு அடுத்ததாக தேவன் பஸ்டர்ஸ் போயிட்டு கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணிவிட்டு ஸோ அங்கேயே நைட்டு டின்னர் சாப்பிட்லான் தான் பிளான் இருக்குது. இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். நான் இப்போ என்னோட பாஸ்ட்டு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? அன்பித்தோட பர்த்டே எனக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான். நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து வீசா ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதனால் எங்கள் ஃபேமிலி ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்தோம். ஸோ அப்போ வந்து ஜோசியர்கிட்ட போய் பார்த்தோம். அவர் வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்லிட்டு இருந்தாரு, உங்கள் அந்த பொண்ணுக்கு வந்து செகண்ட் பேபி கேர்ள் தான் பிறக்கும். அந்த கேர்ள் பிறந்த நேரத்துக்கு அவங்களோட கஷ்டம் எல்லாமே தீர்ந்து எல்லாமே அவங்க பழைய நிலைமைக்கு வந்து வீடெல்லாம் வாங்கி சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுனால நான் அதை வந்து ரொம்பவே பிளைண்டா நம்பிட்டு இருந்தேன். ஸோ அதே டைம்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஜெண்டர் ரிவீல் பண்ணாங்க. அப்போ வந்து அந்த ரிவீல்ல வந்து எனக்கு பாய் பேபின்னு தெரிஞ்சிச்சு. நான் ரொம்பவே இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், ஓகே கேர்ள் பிறந்தாதான் நம்மளோட கஷ்டம் தீரும், பாய் பிறந்தா எதுவுமே இல்லை, நம்ம எல்லாத்தையுமே யூஎஸ் விட்டு காலி பண்ணிட்டு இந்தியா தான் போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ எப்போ எனக்கு ஜெண்டர் ரிவீல் தெரிஞ்சதோ மறுநாளே வந்து எனக்கு வந்து விசா அப்ரூவ்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே ஜெண்டருக்கும் இந்த கஷ்டத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எந்த ஜெண்டராக இருந்தாலும் நம்ம லைஃப்பில் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும்னு என்னை உணர்த்தினதே என்னோட செகண்ட் குழந்தை அன்பித்து தான். கிட்ஸு ஜாலியாக கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணிட்டாங்க. அடுத்ததான் ஆர்டர் பண்ண டின்னர் தான் வந்திருக்கு. என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா சிக்கன் டெண்டர்ஸ் அண்ட் ஃப்ரைஸு, ஃப்ரைடு பிக்கிள், ஃப்ரைடு காலிஃப்ளவர், சீஸ் பீஸா அண்ட் சிக்கன் விங்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து தேவன் பஸ்டர்ஸ் மெம்பராக இருந்தீங்கன்னா இங்கே ஆர்டர் பண்ண ஃபுட்டுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. பர்த்டே அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு பீஸா தான் வேணும்னு முன்னாடியே என்னோட சின்ன பையன் வந்து ஸ்ட்ரிக்டாக என்கிட்ட ஆர்டர் போட்டுட்டான். அவனை நம்பி நானும் பீஸா வாங்கினேன். கடைசியாக ஒரு வாய் கூட சாப்பிடாம பீஸாலேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஸோ டின்னர்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுநாள் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதருக்கு கிரில் சிக்கனுக்கு மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வாங்கியிருக்கிறது வந்து லெக் வாட்டர்ஸு, த்ரிவேணி ஷாப்பில் வாங்கினேன். ஸோ லெக் வாட்டர்ஸ் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி நல்லா அதில் வந்து ஒரு 5-6 கட்டு போட்டு வச்சிட்டேன். ஸோ குயிக்காக கிரில் சிக்கனுக்கு ரெசிபி பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஜிஞ்சர், கார்லிக், க்ரீன் சில்லிஸ், பப்பாயா பேஸ்ட், பப்பாயா பேஸ்ட் வந்து ஒரு மீட் டெண்டரைசர், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 12 பீஸ் சிக்கன் லெக் வாட்டர்ஸுக்கு தேவையான திங்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 2 கப்பு யோகட் போட்டுட்டு அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1.5 டீஸ்பூன், சாட் மசாலா 1.5 டீஸ்பூன், க்யூமின் 1.5 டீஸ்பூன், சில்லி பவுடர் நார்மல் சில்லி பவுடர் இருக்குல்ல அதுவும் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் ஆரஞ்சு ஃபுட் கலர் இருக்குல்ல அது 1 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து லெமன் வந்து 4 லெமனை வந்து லெமன் இல்லை லைம் 4 லைமை கட் பண்ணி நல்லா அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் ஆயில் வந்து 8 டீஸ்பூன் நான் போட்டேன். இதெல்லாம் போட்டு நல்லா எக் பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரில் சிக்கன் எங்கள் வீட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி டிஷ்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி சிக்கனை வந்து ஓவர் நைட் மேரினேட் பண்ணி நெக்ஸ்ட் டே குக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். அடுத்ததான் ஈஸியான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறீங்க. நான் பண்ண பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பண்ணுற பிரியாணி 8 to 10 பீப்புள் தாராளமாக சாப்பிட்லாம். 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். தேவையான திங்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் 1 கப் யோகட், ஃப்ரெஷ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 sliced டொமேட்டோஸ், சம் க்ரீன் சில்லிஸ், சாப்டு மின்ட் கொரியாண்டர் அண்ட் பிரியாணி மசாலா, கசூரி மேத்தி, சால்ட், லெமன், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அண்ட் ஃப்ரைடு ஆனியன்ஸ், ஆயில்.
இந்த சிக்கன் பிரியாணிக்கு நாங்க வச்ச பேரு நமஸ்தே பிரியாணி. இதுவும் எங்க வீட்டுல ஒரு சிக்னேச்சர் டிஷ் தான். நான் சொல்ற திங்ஸ் எல்லாமே ரொம்பவே முக்கியமானது, ஒன்னு கூட மிஸ் பண்ணிடாதீங்க. மெஷர்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்க சிக்கனுக்கு ஏத்த மாதிரி. இந்த பிரியாணிக்கு சிக்கன் லெக் குவார்டர்ஸ் 3 பீசஸா கட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். சூப்பரா 2 மேரினேஷனும் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நான் எப்படி குக் பண்றேன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஒரு அகலமான பாத்திரத்தில் தேவையான பிரியாணி ஸ்பைசஸ் அண்ட் 4 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. அந்த தண்ணி வந்து ரொம்பவே உப்பாக இருக்கணும். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் அதில் போட்டு வடித்து எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரேயில் வந்து மேரினேட் பண்ண சிக்கனை போட்டு அந்த பாஸ்மதி ரைஸை போட்டு தம் பண்ணி இப்போ அவனில் பேக் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான சிக்கன் பிரியாணி ரெடியாக போகுது. ஆரஞ்சு ஃபுட் கலரும் ஃப்ரைடு ஆனியன்ஸும் மலை சாரல் மாதிரி அழகாக தூவி விட்டுட்டு ஃபாயில் போட்டு கவர் பண்ணி இப்போ அவனில் பேக் பண்ண போகிறோம். 430 degrees ஃபாரன்ஹீட்டில் 30 minutes பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் 400 degrees ஃபாரன்ஹீட்டில் 30 minutes. ஸோ டோட்டலாக 1 hour பேக் பண்ணதுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. கிட்ஸ் எல்லாம் வந்து பேக் யார்டில் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து சைடில் கிரில் பண்ணிட்டு கதை பேசிட்டு இருந்தோம். சிக்கன் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸ்டார்டர்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக அன்வித் குட்டிக்கு பர்த்டே கேக்கு தான் கட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் லைட்டாக பலூனை வச்சு டெக்ரேட் பண்ணோம். ஸோ இந்த பர்த்டேக்கு குட்டி சார் மைண்ட் கிராஃப்ட் தீம் கேக்கு தான் கேட்டோம்னா, ஸோ அவன் ஆசைப்படையே அதையும் வாங்கியாச்சு. இவங்க எல்லாரும் தான் ஃபோர்ட் மில்ல உள்ள என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கேக்கெல்லாம் சூப்பராக கட் பண்ணி முடிச்சுட்டு சும்மா ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். நம்ம சாருக்கு வந்து பர்த்டேக்கு 5 கிஃப்ட்ஸ் சேர்ந்துருச்சு. பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டால் கார் டாய் தான் வேணும்னு கேட்டான். இந்த பசங்களுக்கு எத்தனை வயசு ஆனாலும் காரோட கிரேஸ் போகவே போகாதுன்னு நினைக்கிறேன். பப்ளிக்ஸில் தான் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மைண்ட் கிராஃப்ட் தீமு ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. மார்பிள் ஃப்ளேவர் கேக்கு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். 8 adults சாப்பிட்றதுக்கு 4.5 கப் பிரியாணி அளவு கரெக்டாக இருந்துச்சு. வெல்கம் டு அன்விட்ஸ் இன் பாக்ஸிங் வீடியோ. இப்போ அன்வித் என்ன சொன்னான்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? வெல்கம் டு அன்விட்ஸ் அன்பாக்சிங் வீடியோவா. என் கூட சேர்ந்து அவனும் உங்களுக்கு வந்து வெல்கம் சொல்ல நல்லாவே கற்றுக்கிட்டான். பர்த்டே முடிஞ்சோடனே மறுநாள் மார்னிங் கிஃப்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் சார் ரொம்பவே எக்ஸைட்டடாக எல்லா கிஃப்ட்ஸையும் ஆவலாக ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரே வீட்டுக்குள்ளேயே இருந்து அவங்களுக்கு தெரியாமல் கிஃப்ட்ஸை வாங்கி பேக் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒர்க் தான். ஃபஸ்ட்டு 5 years வரைக்கும் கிட்ஸுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறப்ப அவங்களோட க்யூட்டான எக்ஸைட்மெண்ட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். I'm keeping this. What is this, Amit? Wait. Are LEDs in the light? Yes. I'll keep it on the side. இந்த பர்த்டே முன்னாடியெல்லாம் பிளான் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு 2 days முன்னாடி டிசைட் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு பக்கத்துலேயே உள்ள க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஸ்னேக் காரு. ஸ்னேக் எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுமோ அதே மாதிரியே இந்த காரும் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு.
இனிமேல் இந்த பசங்களை கையில் பிடிக்க முடியாது, எல்லா கிஃப்டையும் உடனே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும்னு காமிச்சிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஒரு பம்பிள் பீ கார் தான் பார்த்தீங்க, இப்போ வந்துட்டு ட்ராக் போட்டு ஓடுற கார் தான். கிட்ஸ் என்ன டாய்ஸ் கேட்டாலும் அதை அவங்களுக்காக வாங்கி கொடுக்கலாம், அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். யூஎஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டாய்ஸுமே ரொம்பவே குட் குவாலிட்டியாக இருக்கும், எவ்வளோ ப்ளே பண்ணாலுமே உடையறதுக்கு ரொம்பவே சான்ஸ் கம்மி தான். இதுதான் வந்து ஒரு ஸ்னேக் ஆர்சி கார், வீட்டுக்குள்ள ஒரு குட்டி பாம்பு ஓடுற மாதிரி சீறி பாஞ்சிட்டு இருந்துச்சு. அன்பித்துக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல, எங்க கார் வந்து அவன் காலில் இடிச்சிருமோன்னு பயந்து ஓடிட்டான். இது வந்து ஒரு ஆர்சி ஸ்டண்ட் காரு, நம்ம கையில ஒரு பேண்டை கட்டிட்டு கை அசைச்சா அந்த காரும் வந்து லைட்டா மூவ் ஆகும். யூஎஸை பொறுத்த வரைக்கும் கிட்ஸோட பர்த்டே பார்ட்டிக்குன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க எங்க வெளியே கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னு போனாலுமே அங்க வந்து பர்த்டேக்குன்னு ஒரு சில பேக்கேஜஸ் வச்சிருப்பாங்க, அதுல ஒரு பேக்கேஜஸ் சூஸ் பண்ணி நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம். ஸ்டண்ட் காரும் பியும் சண்டை போட்டு விளையாண்டுட்டு இருக்கு. கிஃப்ட்ஸை ஓப்பன் பண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு எனர்ஜெட்டிக்காக கிட்ஸ் பிளே பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எல்லா டாய்ஸுமே டாய் ரூமுக்கு போய் தூங்க போயிடும். அன்வித் குட்டியோட 5th பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்பவே சூப்பரா முடிஞ்சது. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye. Bye everyone, subscribe to my channel.